மெம்பர் ஒருத்தர் கண்டிப்பா உனைய வந்து அஞ்சு கோடி எங்கடா. வணக்கம். ஆக்சுவலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய கேமராமேன்ஸ் வந்திருக்காங்க, பட் அவங்க எல்லாரையும் விட பிசி ஸ்ரீராம்னு ஒரு மனிதன்ட்டிருந்து வந்த கேமராமேன்ஸ் வந்து அதிகம். தரத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அவங்க வந்து வேறு லெவலில் இருந்தாங்க. ஒரு 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 இன்ஸ்டியூஷன் தயார் பண்ண ப்ராடக்ட்ஸை விட ஒரு இண்டிவிஜுவல் மனிதன், பிசி ஸ்ரீராம்னு ஒரு மனிதன் வந்து தயார் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகம். ஸோ எனக்கு அது வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி பாலு மகேந்திர சார் வந்து சினிமா பற்றி ஆரம்பித்தப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது ரொம்ப வருஷம் அது சினிமா பற்றி கண்டினியூ ஆக முடியாமல் போயிடுச்சு. எல்லோருமே சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். முத தடவையாக சினிமா பற்றி ப்ராடக்ட்லேருந்து நம்ம நண்பர் வந்து ஸ்ரீகண்டன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, தப்பு தண்டா. டீசர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ட்ரெய்லரும் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப இப்போ இருக்கிற எல்லா இயக்குநர்களும் வந்து புதுசாக வர எல்லா இயக்குநர்களுமே வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த டீசர் ட்ரெய்லர்லையும் இருந்துச்சு. டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமா பட்டறைன்ற ஒரு நேம் ப்ளஸ் நண்பர் ஸ்ரீகண்டன் இவங்களுக்காக அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தப்பு தண்டா சம்மந்தப்பட்ட எல்லா டெக்னீஷியனுக்கும் அந்த குழுவினர்களுக்கும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உன்னை நம்புற ஒருத்தனை நீ ஏமாத்தினா, நீ நம்புற ஒருத்தன் கண்டிப்பாக உன்னை ஏமாத்துவான்.